ஹாய், வெல்கம் டு பேரண்டிங் டைரிஸ். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற இரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி கூட இந்த இரத்த பொரியல் சேர்த்து சாப்பிட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நாங்கள் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிட்டோம், அதுவும் நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரத்தம் இப்படி கட்டியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரெண்டு ரத்தம் வாங்கியிருக்கோம். அந்த ரத்தத்தை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கையால் கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில, ஒரு ஸ்பூன் மிளகு, தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 3-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா காயவும், அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும், ரத்தத்துக்கு உப்பு தேவையில்லை. அவங்க கடையிலே உப்பு போட்டு தான் ரத்தத்தை உறைய வச்சுருப்பாங்க. நம்ம உப்பு போடாமலே இந்த ரத்த பொரியல் சமைச்சிக்கலாம். நல்லா நல்லா வெங்காயம் கலர் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை ஊற்றிட்டு ஒரு 30 seconds க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிரும். கிளறி நல்லா கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை பதத்தில் செஞ்சுருக்கோம். நல்லா நம்ம கிளறி விட்டுட்ருக்கும்போது அந்த ரெட் கலர்லேருந்து கலர் மாறி வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 tablespoon அளவுக்கு பெப்பர் பொடி போடலாம். இது ஜஸ்ட் நம்மளோட டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்காக தான். நல்லா அதிலக்க தண்ணியெலாம் வற்றி வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்த தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான ரத்த பொரியல் ரெடி. இந்த ரத்த பொரியலை ஆவி பறக்க சுட சுட இட்லி இல்லை ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் குக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.